ஆக்சுவலாக இந்த வடகரி வந்து ஒரு பிளேட் வந்து 30 ரூபாய்க்கு தராங்க. 30 ரூபாய்க்கு 100% ஒர்த்து. ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திஸ் இஸ் பப்ளி ராஜா ஃப்ரம் பப்ளி வியூஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சென்னையில் சைதாப்பேட்டைக்கு வந்திருக்கோம். சைதாப்பேட்டையில் ஒரு ரொம்ப ஃபேமஸான வடகரி, வடகரியை வச்சே ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டல் பேர் மாரி ஹோட்டல். அந்த ஹோட்டலில் 70 இயர்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன டேஸ்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்மளும் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்லவா? வாங்க போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம்? இட்லி, ஃபேமஸ் சைதாப்பேட்டை வடகரி, அதுக்கப்புறமா ஒரு கீ ரோஸ்ட் ஒன்று வாங்கியிருக்கோம், அப்புறம் பூரி உலகம் கொடுத்துருக்காங்க. பட் பூரியை வந்து வடகரியோட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்புறம் ஒரு மசால் தோசை, நமக்கு ரொம்ப பிடிச்ச மசால் தோசை ஒன்று வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு வடகரிக்கு போயிடலாமா? வடகரில் நிறைய பெரிய வெங்காயம், இதெல்லாம் மூசாகவே கொஞ்சம் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். ஆஹா, மசாலாவோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கு. அப்புறம் அந்த வெங்காயம் வந்து கடித்து சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட். வாவ், இங்கே பாருங்கள் வெங்காயம்லாம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வடகரி வந்து ஒரு பிளேட் வந்து 30 ரூபாய்க்கு தராங்க. 30 ரூபாய்க்கு 100% ஒர்த்து. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா அள்ளி அள்ளி சாப்பிட்ற மாதிரி ஒரு வடகரி. சூப்பர். அடுத்தது தோசைக்கு போயிடுவோமா? தோசையோடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். செவன்டி இயர்ஸாக ஒரு ஃபேமஸாக ஒரு வடகரி இருக்குன்னா அதுக்கு எல்லாம் தரமான பொருளாக போட்டிருக்காங்க. வாவ் வாவ் வாவ், சூப்பர் டேஸ்ட், சூப்பர் டேஸ்ட். ஓய்யோ, மாவு வந்து ரொம்ப வதமாக கரெக்டாக அரைச்சி புளிப்பு இல்லாமல் கரெக்டான உளுந்து இதெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு கீ ரோஸ்ட். அருமையாக இருக்குது. அடுத்த பூரிக்கு போயிடலாமா? பூரி உருளைக்கிழங்கு ரொம்ப இது இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பட் வடகரியோடு சாப்பிடும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். நம்ம மாரி ஹோட்டல் வடகரியோட சாப்பிட்டு பார்ப்போமா? ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எக்ஸ்ட்ராஆர்டினரி டேஸ்ட். இன்னொரு பைட்டு போயிடலாம். ஆஹா, பூரியில் அவ்வளோவா என்ன இல்லை, நல்லா கரெக்டாக எடுத்துருக்காங்க. சூப்பர். அடுத்தது மசால் தோசைக்கு போயிடுவோமா? ஃபஸ்ட்டு மசால் தோசையை நம்ம சட்னியோடு சாப்பிடுவோம். எப்படி இருக்கும்? வேற லெவல், வேற லெவல். ஆஹா, இந்த மசால் தோசையா ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. வா வா வா. அடுத்தது இன்னொரு கார சட்னி வச்சுருக்காங்க, அதோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த உருளைக்கிழங்கோட ஃப்ளேவர் வந்து தோசையை வேறு லெவலுக்கு கொண்டு போகுது. இந்த சட்னியோட டேஸ்ட்டும் அடுத்த லெவல். 100 மார்க்ஸ் கொடுக்கலாம் அது. இப்போ ஆல் டைம் ஃபேமஸ் வடகரியோட மசால் தோசையை சாப்பிடலாம்.
ருசிங்க அந்த வடகறி. சைதாப்பேட்டைல ரொம்ப ஃபேமஸ் இந்த வடகறி தான். சும்மாவே சாப்பிடும் போல. அரே வா. டியர் வியூவர்ஸ், சென்னை வந்தீங்கன்னா இங்கே மாரி ஹோட்டலுக்கு வாங்க. ரொம்ப அந்த சுவை வந்து ரொம்ப அலாதியாக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட். இவரோட சட்னி எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இப்போ உங்களோட சாம்பார் சாப்பிட்டு பார்ப்போமா? சாம்பார் பார்ப்போம். எவ்வளோ சின்ன இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன இதில் கொடுத்தா நிறைய சாம்பார் வேஸ்ட் ஆகாது. சாம்பாரும் அல்டிமேட் டேஸ்ட். சோஃபார் எதையுமே வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே அருமையாக இருக்குது. எனக்கு என்னமோ மசாலா தோசை சான்ஸே இல்லைங்க, ரொம்ப அருமையாக இருக்கு மசாலா தோசை. இந்த சட்னியோட சாப்பிடும்போது சட்னி நல்லா ஒரு திரண்ட தேங்காயில் அருமையாக அரைச்சிருக்காங்க, நல்லா இனிமையாக இருக்குது, ரொம்ப ருசியாகவும் இருக்குது. 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம மாரி ஹோட்டலுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டியர் வியூவர்ஸ், இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹோட்டலில் இருந்து ருசியான ஃபுட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off, Bubbly Raja from Bubbly Views. Bye.